என்னடா புணுகு பூன மாதிரி இங்க அங்க உலாத்திட்டு இருக்க, ஒழுங்கா உள்ள போய் கரையில லத்தி வேணுமா? ஏன் சார் லத்தி? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? அவாலா மோசடியில் ஈடுபட்டமா அல்லது அந்நிய செலாவணி மோசடியில் சம்பந்தப்பட்டமா? இது 1996. நாங்க ரோட்டு மலை ஆடுவோம், உங்க வீட்டு மோட்டு மலை ஆடுவோம். மாணவர்கள் நாங்கள், எங்களை அடக்கம் நினைச்சீங்க, அடக்கமாயிருவீங்க. மாணவன் நினைத்தான் அவன் நெஞ்சம் ஒரு நெருப்பு. இத்தனை வருஷம் பட்ட கஷ்டம் போதாது? அட பாவம், எங்க பாத்துக்கறா? இனிமே தோழிங்க கேளுங்க சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்தீங்க, அப்புறம் நடக்கறே வேற. உட்காருடா. சரி சார். அடிக்கடி காலேஜ் கட் அடிச்சுட்டு வெளில சுத்துறோம்ன்ற கெட்ட பேர் எங்களுக்கு இருக்கு. ஆனா இவங்க எல்லாம் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், எங்களை வச்சுட்டு இவங்களை விட்டுடுங்க சார் ப்ளீஸ். முடியாதியா? இன்னைக்கு நைட் முழுவதும் நீங்க இங்கேயே இருங்க, காலையில உங்க லெக்சரர் சார் பிரின்சிபால் வரட்டும், நான் ரிலீஸ் பண்றேன். கடைசியா தர்மா கேட்க சொன்னார், வர முடியுமா முடியாதான்? நானும் கடைசியா சொல்றேன், வர முடியாது. தர்மடா, தர்மாடி, யாரா இது தர்மா? நீ வெளியூர்ல, உனக்கு தெரியாது. இவன் நம்ம காலேஜோட எக்ஸ் ஸ்டூடெண்ட். எக்ஸ் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, அப்பவே ரவுடி. இப்ப வேலை என்ன தெரியுமா? கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் தீர்த்து வைக்காத வேலையெல்லாம் இவன் தான் தீர்த்து வைப்பான். அது மட்டும் இல்ல, இவன் ஒரு பேயிங் கில்லர். காசுக்காக கொலை பண்றான். இவன் வீட்டுல இங்க வேணா என்ன தெரியுமா? ஹரிமத் பிரீதா, அவங்களுக்கு டிசி கொடுக்கணும், இன்னைக்கே கொடுக்கணும். நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தர்மா. அது எனக்கு தேவையில்லை, இது தர்மா உத்தரவு, அதை நிறைவேற்றது தான் உங்க வேலை. வரேன். இத பார், நாளைக்கு மார்னிங் அவங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு வந்தாங்கன்னா ஈவினிங் உன் பொண்ணும் பையனும் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன் எங்களுக்கு டீச்சர் கொடுக்குறீங்க? நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? இத விட நல்ல காலேஜ்ல உங்களை நானே சேர்த்து விடுறேன். ஓகே? ஏன், இது நல்ல காலேஜ் இல்லையா? இங்கே ப்ரொஃபசர்ஸ் பிரில்லியன்ட் இல்லையா? இல்ல பிரின்சிபல் என்ன ஃபூலா? சரி, நீ எது சொன்னாலும் என்னால கன்சிடர் பண்ண முடியாது. டீச்சர் ரூம்ல ரெடியா இருக்கு, நேரா வந்து வாங்கிக்கங்க. ரெஸ்பான்ஸ்ல தான் பிரின்சிபலா இருக்காரு. எவ்வளவு ரவுடி சொன்னதுக்காக உடனே டீச்சர் கொடுத்துறதா? ஹரிமர், நீ டென்ஷன் ஆகாத, நான் பேசிக்கிறேன். தர்மாவோட சொல்லுக்கு எம்எல்ஏ எம்பி ஈவன் மினிஸ்டர்ஸ் வரை கட்டுப்படும் போது, ஆஃப்டர் ஆல் நான் ஒரு பிரின்சிபல், நான் என்ன செய்ய முடியும்? நான் டிசி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா மட்டும் தர்மா சும்மா விட்டுருவா? எனக்கும் குடும்ப குழந்தைகள் இருக்குல்ல. சாரி ப்ரொஃபசர். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. என்ன யூனியன் சேர்மன் போஸ்ட் எடுத்துக்கோ, டிசி மட்டும் கொடுக்க வேணாம் சொல்லு. மறுபடியும் சொல்றேன், எனக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்ல. நோ, உன்ன தவிர எங்களுக்கு பிரச்சனை பண்ற வேற யாரும் இல்லடா. நான் இல்லன்னு ப்ரூவ் பண்றேன், வாடா. எதுக்காக சார் உங்களுக்கு டிசி கொடுக்குறீங்க? தர்மாவுடைய மரத்துக்காகவா? சார், சார், தர்மா நம்ம காலேஜுடைய எக்ஸ் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு ரவுடி. அன்வர் இந்த காலேஜுடைய பிரசன்ட் ஸ்டூடெண்ட். நாளைக்கு நான் ரவுடி மாட்டேன்னு என்ன சார் நிச்சயம்? இன்னைக்கு உங்களுக்கு டிசி கொடுத்தா நாளைக்கு உங்க பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் கொலை பண்ணிடுவேன் சொன்னா டிசி கொடுக்காம இருப்பீங்களா? வேணாம் சார், இந்த காலேஜ் பேர் கெடுக்க ஒரு தர்மா போதும், எங்களையும் தர்மா ஆக்கிடாதீங்க. என்ன ரவுடிசம் பேசுறீங்க? எங்க அது ரவுடியோட மோதிச்சுவா?
இல்ல பேசி தீத்துட்டு வா பார்க்கலாம். ஓகே பேசிட்டு வரேன், பேசி தீத்துட்டு வரேன். அது வரைக்கும் உங்களுக்கு டீசி கொடுக்க கூடாது. ஓட்டலாம் ஓட்டல், பிச்சைக்கார பைய ஓட்டல். இட்லி கல்லா இருக்கு, தோசை மாவா இருக்கு. ஓட்டல் முதலாளிய வெளியே வர சொல்லி செருப்பாலே அடிக்கணும். ஹலோ பிளீஸ் கம். ஓங்கா சார், அதான் நான் போட்டப்பா. யோ வரும்போது என்ன சொல்லிட்டு வந்த? பிச்சைக்கார பைய ஓட்டல். ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என் முன்னாலேயே என் ஓட்டல பார்த்து பிச்சைக்கார பைய ஓட்டல் சொல்லுவேன். ஓ ஓட்டலா? ஏன் ஓட்டல் முதலாளியா பிச்சை எடுக்கூடாதா? அடையாறுல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒன்று கட்டிட்டு இருக்கிறேன், அதில் சில்லற வேலை கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதுக்கு தான் இந்த பிச்சை. அட்டு வார்த்தையை எப்போதும் அளந்து பேசணும். பிச்சைக்காரனா அவ்வளவு கேவலா போச்சா? எல்லாம் மறுபடியும் அடிக்கிறா? ஓடா போறோம்ல. ஓடானா? ஆய் ஆய் இன்னைக்கு டியூட்டி. ஒரு லாரி சர்வீஸ் ஓனர் தான் பார்ட்னர் பிரிஞ்சு இன்னொரு லாரி சர்வீஸ் போட்டி ஆரம்பிச்சிட்டானு, அது காலி பண்ண சொல்லி 1,00,000 ரூபா கொடுத்துருக்காரு. நம்ம இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அவன் இன்னும் காலி பண்ணல. இன்னைக்கு லாஸ்ட் டேட். என்ன பண்ணலாம்? 5 மணி வரைக்கும் பாரு, காலி பண்ணலனா என்ன? அன்வர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தர்மா சொல். என்ன விஷயம்? எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அரிமத் பிரீதா நல்லவங்க, எதுக்காக அவங்களுக்கு டிசி கொடுக்க சொன்னேன்? உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிருந்தா நான் பேசி சாரி கேட்க சொல்றேன். டிசி மட்டும் கொடுக்குவானு சொல்லு. இது தர்மாவோட பிசினஸ், இதுல எவன் தலையிட்டாலும் தலையிருக்காதுன்னு தெரியும். தேவை நான் அவங்கள வந்து பார்க்க சொல்லு. நாங்க என்ன போய் பார்க்கணும்? சம்பந்தமே இல்லாம ஒரு ரவுடி எங்க லைஃப்ல தலையிடுமா? அவனை போய் நாங்க பார்க்கணுமா? நோ, சம்பந்தமே இல்லாம தர்மா தலையிட மாட்டான். ஏதோ பிரச்சனை இருக்கு. அவன் உங்களை ப்ராப்பரா 3 times அப்ரோச் பண்ணிருக்கான். அப்பெல்லாம் நீங்க என்னைய ப்ளேம் பண்ணிட்டு இருந்தீங்க. சரி, இப்ப என்ன பிரச்சனை தெரிஞ்சிட்டு வாங்க, அப்புறம் நாம பாத்துக்குவோம். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுங்க. நீங்க ஒரு ஹிந்துவா இருந்தோ எவ்ரி சண்டே சின்சியரா சர்ச்சுக்கு வரீங்க, ஜீசஸ ப்ரே பண்றீங்க, யாரோடையும் பேச மாட்டேங்கிறீங்க, உங்களை பார்த்தா நல்லவரா தெரியுது. அப்புறம் ஏன் இந்த கொலை இதெல்லாம் பண்றீங்க? எனக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்து உங்களை கொள்ள சொன்னான். இது என் தொழில் ஃபாதர், வர. அரிமத் பிரீதா, எங்களுக்கு ஏன் டிசி கொடுக்க சொன்ன? ஏன் சம்பந்தமே இல்லாம எங்க லைஃப்ல தலையிடுற? நாங்க யாரும் தெரியுமா உனக்கு? எங்க ஹிஸ்டரி தெரியுமா உனக்கு? ஹிஸ்டரி வண்டிக்குள்ளே இருங்க சொல்றேன். காரைக்குடி, உங்க அப்பா செக்கால சின்னம்பளம், உங்க அப்பா செஞ்ச சேவக பெருமாள், உங்க அப்பாக்களோட தொழில் 25 வருஷத்துக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்துக்கிட்டு இருந்தவங்க. அப்பவே எதிரிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் போலீஸ்ல காட்டி கொடுக்கறது. தொழில நீயா நானாங்கிற போட்டி பகையும் தொடர்ந்து இன்னைக்கு சவுத்லயே அதிகாரம் இருந்த அரசியல்வாதி வரைக்கும் அத்தனை பெரியவன் ஆட்டி படிக்கிற சாராய் தாதாக்கள். இப்ப போட்டியே நம்பர் வந்தாதான் நியானான்கிறதான். அது குறிச்சு உங்க அப்பாக்கள் கவர்மெண்ட் அங்கீகாரத்தை விட அதிகமாவே பிராண்டி தயாரிச்சிருந்தாங்க. அப்ப புதுசா வந்த லேடி கலெக்டர் இமிடியேட்டா அவங்க ரெண்டு பேரோட ஃபேக்டரிய சீஸ் பண்ணுங்க. டேய், அவளுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து நம்ம ஃபேக்டரிய விட்டுட்டு அவன் ஃபேக்டரிய சீஸ் பண்ண சொல்லு. டேய், நமக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, நம்ம ஃபேக்டரிய விட்டுட்டு அவன் ஃபேக்டரிய சீஸ் பண்ண சொல்லுங்கடா. நான் ஐஏஎஸ் படிச்சது இந்த 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குறதுக்குல்ல. எங்க இருக்கு அவங்க ஃபேக்டரி? நானே சீஸ் பண்றேன். அவ கலெக்டர் ஆபீஸ்ல இந்த ஃபேக்டரிக்கு போக கூடாது, வெட்டுங்கடா. அவ யாரா முதல்ல வெட்டுறதுக்கு? அவ அருவா வளர்த்துக்குள்ள நம்ம அருவா வரணும். வெட்டுங்கடா.